தாய்மார்களே இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அருண்குமார் சோபனா திருமணத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த திருமணத்தை நமது சொல்வேந்தர் உயர் திரு சிவம் அவர்களை நடத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் இரு வீட்டார் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அவர் உங்களுக்கு இனிய இல்லறம் என்ற தலைப்பிலே இங்கு இனிமையாக உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து அவரவர்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையை இங்கு பேசாமல் கவனமாக கூர்ந்து கவனித்து இன்புற்று அருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை நான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே மிக விமர்சையாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற திருநிறை செல்வன் அருண்குமார் திருநிறை செல்வி சோபனா திருமண விழாவிலே முதலில் மணமக்களை வாழ்த்தி உற்றார் உறவினர் வழிபடு தெய்வங்களுடைய கருணை இவற்றையெல்லாம் தம்பதிகளுக்கு நாம் வாழ்த்து மூலம் தெரிவித்து இந்த திருமணத்தை நடத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மணமக்களுடைய பெற்றோர் வீட்டாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் பொதுவாக கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு வாழ்த்துறை அப்படின்னு வைப்பாங்க கொஞ்சம் சலசலப்பாக இருப்பாங்க ஜனங்கள்லாம் அந்த மாதிரி இடத்துல நாங்கள் பேசும்போது எங்களுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் ஏன்னா நாங்கள் என்ன பேசுகிறோங்கிறத மணமக்கள் கவனிக்கவே மாட்டாங்க அவங்க வேற ஒரு கற்பனை உலகத்தில் சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு வேண்டாத ஆளு சரி அவங்க தான் கவனிக்கலை கல்யாணம் ஆன கிழங்கட்டங்க யார் கிழம் யார் கட்டேங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அவங்கள்லாம் நம்ம பேச்சை கவனிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்கள்லாம் நம்ம கல்யாணம் இப்படியெல்லாம் நடந்ததா அப்போ வீடியோ உண்டா லைட்டு உண்டா கலர் ஃபோட்டோ உண்டா அப்படின்னு அந்த கவலையில் உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்களும் எங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க சரி மாப்பிள்ளை பொண்ணு கேட்கல கல்யாணம் ஆனவங்கள்லாம் கேட்கலை கல்யாணம் ஆகாத சின்ன சிறுசுங்க பசங்க பொண்ணுங்க கேட்கலாமான்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க அடுத்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை இங்கதான் செய்வாங்க இது முடிஞ்ச உடனே அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டுல பரபரப்பா இருப்பாங்க இப்ப நீங்க யோசிக்கிறீங்க யாருமே கேட்கலையே அப்புறம் ஏன் நீ பேசுகிற அப்படின்னு கேட்டா நாங்க டிவியில் பேசுறோம் எது தாப்புல யாராவது கேட்குறாங்களா அப்போ டிவி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது எது தாப்புல யாரும் இல்லாமல் பேசி பேசி யார் கேட்டாலும் பேசுவோம் கேக்காட்டியும் பேசுவோம் நாங்கள் எப்போவும் பேசுவோம் கல்யாண வீடு அப்படிங்கிறதே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான இடம் எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான இடம் தான் திருமண வீடு ஆனால் சில திருமண வீட்டையும் வந்து சில பேர் உம்முன்னு உட்காந்துருப்பேன் அங்கே வந்து சில பேர் வம்பு வளர்ப்பான் கல்யாண வீட்டில் ஏண்டா இப்படி வம்பு வளர்க்குற நான் தான் உனக்கு பத்திரிகை அனுப்பலையே அப்படின்னா நீ ஏன் அனுப்பலேன்னு கேட்கத்தான் வந்தேன்மா இப்படி எத்தனையோ கதை ஒரு கல்யாண வீட்டில் நடக்கும் இப்போ நான் மணமக்களுக்கு ஒரு மூணு கருத்து நல்ல கருத்து சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் சரியாக அந்த உங்கள் தாலி ஆசீர்வாதத்தோட பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோட ஏன்னா நல்ல சீர்திருத்த திருமணங்கள் செய்கிற அருமையான சமூகம் இது நான் தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தோடும் பழகி இருக்கிறேன் துடிப்பும் முன்னேற்றமும் உடைய சமூகம் இந்த சமூகம் உழைப்பு 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 என்று துடிப்பும் வெற்றியும் காணுகிற உயர்ந்த சமூகம் இந்த சமூகம் ஆணும் சரி பொண்ணும் சரி கடினமாக உழைப்பாங்க சிக்கனமாக இருப்பாங்க அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க படிக்கணும் முன்னுக்கு வரணும் பெருந்தலைவருடைய அந்த சமூகம் என்பதனால் கடினமாக இருந்தா கூட ஒரு சவாலை சந்தித்து முன்னுக்கு வருகிற நல்ல சமூகங்கள்ல ஒரு தலையாய சமூகம் இந்த சமூகம் அதனால முதல்ல அப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் நல்ல கருத்து ஒரு மூணு கருத்து மணமக்களுக்கு நான் சொல்லணும் ஒன்று முதல்ல வாழ்த்தணும் இப்போ அந்த மணமக்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும் இறைவனுடைய அருளோட என்ன சொல்லி வாழ்த்தலாம் இந்த மணமக்களை நான் என்ன சொல்லி வாழ்த்தலாம் எங்களை மாதிரி பேச்சாளர்கள் தமிழ்நாட்டுல எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எப்படி வாழ்த்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க அப்படிம்பாங்க இவன் யாராவது பார்த்தானா அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு இவன் யாருக்காவது தெரியுமா வாசிக்கும் வள்ளுவருக்கு இடையில எவ்வளவு என்ன ஏது ஏதாவது தெரியுமா இவன் தெரியாம அடிக்கிறான் வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க அப்படிங்கிறான் இன்னும் சில பேச்சாளர் என்ன சொல்லுவான் தமிழும் இனிமையும் போல வாழ்க அதுவும் இதுவும் போல வாழ்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க யாராவது ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் மேடையில ஏறி என்னையும் என் மனைவியும் போல வாழ்க அப்படின்னு சொன்னவன் யாராவது இருக்கிறா இப்ப சில பேர் சொல்ல முடியாது எந்த மனைவின்னு கேட்பா இப்ப எனக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே மனைவி தான் இப்ப நான் சொல்லலாம் இல்லையா மணமக்கள் அருண்குமார் சோபனா எங்களை போல வாழ்க நான் சொல்லாம இல்லையா சொல்ல மாட்டேன் சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு என் கூட அவங்க வரணும்னு தான் நினைச்சாங்க எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறா வர முடியல நான் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் மனைவி கூட இந்த செல்போன்ல தான் பேசுவேன் ஒரு கோபம் நான் கூட இதுல தான் நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நான் நானும் அவ்வளோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் இப்போ நான் மணமக்களை அப்படி வாழ்த்த முடியுமா எங்களை போல வாழ்க அப்படி நான் வாழ்த்த முடியுமா அப்போ நான் இப்போ எப்படி வாழ்த்துறேன் அப்படின்னு கேட்டா நான் இந்த திருமணத்துக்கு பேசுவதற்கு காரணம் என்னுடைய இனிய நண்பர் கருணா அவருடைய நண்பர் முருகானந்த வேல் அவங்க வீட்டு திருமணத்துல நான் வாழ்த்தி பேசினேன் எனக்கு அதுதான் இப்ப நினைவுக்கு வருது நான் என்ன சொன்னேன்னா மணமக்களை வாழ்த்துற போது கொஞ்சம் விசித்திரமா வாழ்த்துவேன் நாளை நாளைன்னா நாளைக்கே இல்லை ஒரு வாரம் தள்ளி ஒரு வருஷம் தள்ளி எதிர்காலத்துலனு அர்த்தம் நாளை இந்த மணமக்கள் எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் எங்களை போல வாழ்க என்று சொல்லும்படியாக வாழ்க அவ்வளவு சிறந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும் எங்களைப் போல வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை நான் மனப்பூர்வமாக நினைத்து முதல்ல வாழ்த்துகிறேன் இப்ப உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாங்க நீங்க திருமண வீட்டில் பாருங்க வாசல்ல தென்னங்கொலை கட்டியிருப்பாங்க அப்படியே தேங்காய் கொலை கொலையாக கட்டியிருப்பாங்க வாழை ஒரு கொலை அப்படி ஈன்ற வாழை தான் வெளியில கட்டியிருப்பாங்க கமுகு பாக்கு எல்லாமே கொலை கொலையாக இருக்கும் ஏன் நீங்க மனிதன் சுற்றத்தாரோட உற்றாரோட கூட்டம் கூட்டமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் திருமண வீட்டு வாசல்லையே தென்னங்கொலை வாழை கொலை அப்படின்னு எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிறதா அதை அலங்காரமா பண்ணி வைப்பாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய உறவு இப்ப நாங்க வரும்போது சகோதரியார் என்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இங்க எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஆரத்தி எடுக்கிற போது ஒவ்வொருத்தர் ஒரு புதிய இன்னோவேட்டிவா ஒரு புதிய யோசனையோட ஒரு ஆரத்தி எடுப்பாங்க அந்த ஆரத்தில எவ்வளவு பேர் இவங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிற அந்த கணக்கு தெரியும் சீர் தட்டு வைக்கும்போது இந்த எத்தனை பேர் இவங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கிறாங்க அப்படிங்கிற உறவு தெரியும் மற்ற சமூகத்தில் ஆரத்தினா வெறும் குங்குமம் அந்த சுண்ணாம்பை கலந்து மஞ்சளையும் சுண்ணாமி கலந்து ஆரத்தி எடுத்து முடிச்சிருவாங்க அதுல எத்தனையோ விதவிதமான ஒரு சிறப்புகளை செய்து ஒரு சமூக ஒற்றுமையை குடும்ப ஒற்றுமையை பந்தத்தை காட்டுகிற ஒரு தனித்த சிறப்பு உங்களுக்கு உண்டு அதனால எல்லாருடைய ஆசி உற்றார் உறவினர் பெரியவர்கள் குடும்பத்துல மூத்தவர்கள் தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆசீர்வாதமும் குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் இப்போ சேர்ந்துருக்கிறோம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்முடைய மனசுல நம்முடைய இறை ஆற்றலை நினைக்கணும் நம்ம கடவுளுக்கு பேர் வெவ்வேறு சொல்லுவோம் ஒவ்வொருத்தர் எல்லாம் ஒன்று தான் ஒரே பவர் தான் இப்போ ஒரே மின்சாரம்தான் இங்கே ஒளியாக வருது ஒரே மின்சாரம் தான் இங்க ஒளியா வருது ஒலியும் ஒளியுமா டிவியில வருது ஒலியா வருது ஒளியாக வருது ஒலியும் ஒளியுமா வருது எல்லாருமே ஒரே மின்சக்தி தான் இங்கே பெண்களுக்கு தெரியும் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் இட்லி ஆக்கலாம் தோசை ஆக்கலாம் ரோஸ்ட்டு ஆக்கலாம் அளவாக தேய்ச்சா ரோஸ்ட்டு அளவுக்கு மேலே தேய்ச்சா வேஸ்ட்டு அதனால ஆனியன் வச்சா ஆனியன் ரோஸ்ட்டு மசாலா வச்சா மசாலா ரோஸ்ட்டு சில பெண்கள் யோசிக்கிறாங்க இவர் இன்னும் ஊத்தப்பத்தை சொல்லலையே ஊத்தப்பம்னா என்ன ஊற்ற தெரியாமல் ஊற்றுனா ஊத்தப்பம் அப்படின்னு பேர் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரே மாவு தான் ஒரு மாவு எப்படி இத்தனை பணியாரமாக மாறுதோ அது மாதிரி ஒரே கடவுள் தான் பலவிதமான கடவுளாக கொண்டாடப்படுகிறார் முருகன் சிவன் அல்லா இயேசு யாரா வேணா இருக்கட்டும் ஒரு பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பரம்பொருள் அந்த பரம்பொருள் மின்சக்தி மாதிரி அதை நம்ம எல்லாரும் வாங்கி இந்த மணமக்களுக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் பாருங்க தொடரது மூலமா திருநீர் இடுறது மூலமா சில சமயத்தில் பூ அவங்க தலையில சிரசில போடுறது மூலமா மஞ்சள் அரிசி அக்ஷதைன்னு பேர் வடமொழியில் சதம்னா குத்து அதம்னா குத்துப்படாத அரிசி முனமுடியாத அரிசியில் மஞ்சள் தடவி மணமக்கள் தலைமையில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பழக்கம் உண்டு எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்த்தை மணமக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் ரொம்ப முக்கியம் இறை ஆற்றலை வாங்கி இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதை மணமக்களுக்கு மாற்றுவதற்குத்தான் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் அதனால் உற்றார் உறவினர் நண்பர்கள் தொழில்முறை நண்ப சகோதரர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து மணமக்களை பரிபூர்ணமாக வாழ்த்துக்கிறோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்த சொல்கிறோம் இது ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி மூன்றாவது நான் இப்போ கணவன் மனைவிக்கு மட்டும் இவங்களுக்குன்னு இல்லை திருமணம் ஆனவங்களுக்கும் பயன்படக்கூடிய கணவன் மனைவிக்கு பயன்படக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் நான் ரகசியம்னு சொல்லிட்டு மைக்கு வச்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா இந்த தமிழ்நாட்டிலேயே மைக்கு வச்சு ரகசியம் சொல்ற ஒரே ஆள் நான் என்ன ரகசியம் இந்த முதல்ல நான் சொன்ன பாருங்க எங்களை மாதிரி பேச்சாளர்களை மணமக்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்வாங்க அடுத்த ஒன்று சொல்லுவாங்க கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன் எந்த ஆண்மகனாலாவது ஒரு பெண்ணோட மனதை புரிஞ்சுக்க முடியுமா பத்து வருஷம் பொண்டாட்டி அவங்க தனியா பெண்கள் பேசும்போது கேட்டிருக்கீங்களா தனியா பெண்கள் பேசும்போது நீ எப்படி கேட்டேன்னு கேட்பீங்கல்ல நான் எல்லாத்தையும் கேட்பேன் அதான் நம்ம சாமர்த்தியமே தனியா பெண்கள் பேசும்போது என்ன சொல்வாங்க என்ன யாருமே புரிஞ்சுக்கல என்ன யாருமே புரிஞ்சுக்கல இவங்க பெரிய தொல்காப்பிய சூத்திரம் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நோட்ஸ் எல்லாம் போட்டு கையில் கொடுப்பாங்களா என்ன ஆனால் பெண்களுக்கு ஒரு வருத்தம் உண்டு என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிம்பாங்க நீங்கள் ஆண்களை கேளுங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு சார் நான் என்ன நினைக்கிறேன்னு என் பொண்டாட்டிக்கு புரியவே மாட்டேங்க சார் எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நான் இப்போ ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன் மனுஷன் உங்களை பார்க்க பத்து பேர் வந்திருப்பாங்க எவமுகம் ஓட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஓட்டாதே என்னமோ உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லு அப்படின்னா சொல்லிடுவேன் அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க சொல்லு நம்ம கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல ஆமா ஒரு நாளாவது நீங்க என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டீங்களே எவ்வளவு சின்ன விஷயம் பாருங்க சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கீங்களே நீங்க பாட்டுக்கு வருவீங்க சாப்பிடுவீங்க போயிட்டே இருப்பீங்களே உடைய நீ சாப்பிட்டாச்சாமா அப்படின்னு என்ன கேட்டிருக்கீங்களா நான் உடனே பாரதி ராஜா ஸ்டைல் அப்படியே ஃபிளாஷ்பேக் ஓட்டி எங்கேயாவது கேட்டமான்னு பார்த்தா ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை நான் உன்ன ஒத்துக்கணுமா இல்லையா ஓப்பன் கன்ஃபெஷன் நான் மன்னிப்பு கேட்கறேன் இல்லடா எனக்கு தோணும் அப்பா கேட்கணும்னு தோணலை அதனால நான் கேட்கல சன் டிவில யோசி யோசிச்சு புதுசு புதுசா பிரச்சனை பேசுறீங்க நித்யானந்தாவை பற்றி கூட பேசுறீங்க நீங்க அவன் சொல்றான் அதை பத்திலாம் பேசுறீங்க தேவையில்லாத எல்லாம் பேசுறீங்க பக்கத்தில் ஒரு பாவி நான் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன்னு தெரிஞ்சு நீ சாப்பிட்டாச்சான்னு என்ன கேட்கப்படாதா அப்படின்னா என்ன பதில் சொல்ல தெரியுங்களேன் என் ப்ரொபஷன் நீ சேலஞ்ச் பண்ற பேச்சு தொழிலையே நீ இப்போ சேலஞ்ச் பண்ற நான் உன்ன சாப்பிட்டாச்சான்னு கேட்கல ஏன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க